Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம ஆலூ பரோட்டா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி வீட்லயே சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆலூ பரோட்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பரோட்டா மாவு செஞ்சிடலாம். ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஓமப் ஆட் பண்ணிட்டு இதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 1/4 கப் தண்ணி ஆட் பண்ண போறோம். எந்த கப்ல நீங்க மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்ல 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சாஃப்டான டோ கிடைக்கும். இந்த மாவை 5 நிமிஷத்துக்கு அழகா பிசைஞ்சீங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவு கிடைக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது காயாம இருக்கிறதுக்காக இது மேல கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. எண்ணெய் ஆட் பண்ணி இது 20 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான ரெடி ஆகிடும். இப்போ மேலே கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆலூ மிக்சர் ரெடி. இப்போ நம்ம பரோட்டா மாவு எடுத்து இதை கொஞ்சம் விரிச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதிலேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. லைட்டாக அதை விரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ள ஆலு ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லைட்டாக இதுக்குள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொல்கட்டை மாவு பேசுவோம்ல அதே மாதிரி தான். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது லைட்டாக அழுத்திட்டு இது மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி இதை நல்லா நம்ம உருட்டி விரிச்சுக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அப்போ உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். லைட்டாக அப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்க தவாவில் கொஞ்சம் கீ இல்லை பட்டர், நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக குக் ஆகிட்டக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.